இது பார்த்தீங்கன்னா கொப்போட்டா கார்ப்பு. கார்ப் ஃபிஷ்ஷா? ஆமாம், கொப்போட்டா கார்ப்பு. இது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கோயில் கேட்குறாங்க. ஜாப்பனீஸ் கோயா? ஜாப்பனீஸ், எல்லாமே ஜாப்பனீஸ். பார்த்தீங்கன்னா மூசு, ஆ சின்ன சீஸு, இது அதில் பெரிய சீஸ். இல்லை பெரிய பார்த்தீங்கன்னா எஸ்கே கோல்டு. எஸ்கே கோல்டா? குழு கோல்டு அது தமிழ். ஹாய் கைஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்க ஏஎம் அக்வரியம் ஃபிஷ் ஃபார்ம் தான் வந்திருக்கேன். இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் இவங்க டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ஆல்ரெடி ஒரு மூணு ஃபார்ம் வச்சுருக்காங்க, பீட்டா ஃபார்மு, கப்பி ஃபார்மு. இதில் பார்த்திங்கன்னா எல்லா மிக்சிங் வெரைட்டி இருக்கிற ஃபார்மு. ஸோ இந்த ஃபார்மை நான் விசிட் பண்ணி வந்திருக்கேன். ஸோ ஃபார்முக்குள்ளே போயிட்டு ஃபிஷ்ஷோட ரேட்லாம் எவ்வளோ ப்ரைஸுக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி இவங்க வந்து கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் ஒரு ஷாப் வச்சுருக்காங்க, அந்த ஷாப்பையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த ஷாப்போட லொக்கேஷன் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஎம் அக்வாரியம் தான், அங்கே ஷாப் இருக்குது. அது ஷாப், இது ஃபார்மு. இது வந்து சப்தகிரி நகர், லட்சுமிபுரம். லொக்கேஷனா? லொக்கேஷனா, சப்தகிரி நகர். இங்கே இருந்தால் அங்கே ஃபிஷஸ் போதான்? ஆமாம், இங்கேருந்து நம்ம பார்த்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட்ரு ஃபார்ம் வச்சுருக்கோம், கப்பீஸ் ஃபார்ம் வச்சுருக்கோம், பாண்டு வச்சுருக்கோம். ஒரு நாளைக்கு வாங்க, அது ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக காலையிலே வந்துடுங்க, வீடியோ தரேன். இன்னும் மூணு ஃபார்ம் இருக்குது இங்கே. இங்கே வந்து பாண்டு வந்து மீன் இங்கே இறக்கி வந்து இங்கே கண்டிஷன் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து கடையிலேருந்து அங்கேருந்து ஆல் இண்டியா சப்ளை, ஷிப்பிங் பண்ணி. ஆமாம், இங்கே வந்து மீனை கண்டிஷன் பண்ணிடுவோம். ஃபிஷ் அங்கே ஷாப்பில் எல்லாமே எல்லாமே ஷாப்பில் எல்லாமே இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா குடம் இருக்கும், அந்த கல் ஐட்டம் பூரா இருக்கும். வீட்டுக்குள்ளே மீனுக்கு தேவையான அந்த கல் உள்ள ஃபார்ம் தான் வச்சுருந்தீங்க, அதுக்கு தான் ஷாப்பு. ஆமாம், ஷாப்பு இப்போ தான் ஓப்பன் பண்ணி நாலு மாதம் தான் ஆகுது. சா இந்த மீன் தொழில் பார்த்தீங்கன்னா நம்ம 99 பண்ணிகிட்டு இருக்கோம், 99 பண்ணிகிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 24-25 வருஷம் சர்வீஸு. மீன், அதாவது அந்த மீன், மீனு தேவையான சர்வீஸ் எல்லாமே நம்மகிட்ட. எப்போ கேட்டாலும் எந்த என்ன அனுப்பிச்சி விடலாம், எல்லா ஊருக்கும் அனுப்பிடலாம், எல்லா ஊருக்கும். ஆல் இண்டியா பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு மீனாக பார்க்கலாமா? ஆ, பார்த்துலாம். இப்போ என்ன மீன் ப்ரோ இது? சொல்கிறீங்க? ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக வந்து பிடிக்க போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா கொப்போட்டா கார்ப்பு. கார்ப் ஃபிஷ்ஷா? ஆமாம், கொப்போட்டா கார்ப்பு. இது சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கும்? இது சைஸ் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸு, 50 ருபீஸு, அந்தமாதிரி ரேஞ்சில் வந்துடலாம். எல்லா சைஸ் இருக்கும், சைஸு குவாலிட்டி கேட்டால வரும் ரேட்டு பார்த்தீங்கன்னா. ஓகே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா மூஸ், பிளாக் மூஸ். பிளாக் மூஸா? சின்ன சைஸ். இதோட ப்ரைஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். சின்ன சைஸ் வைஸு 4 ரூபா, 5 ரூபா, அந்தமாரி ரேஞ்சில் வந்து சைஸ் தான். 30 பைசாலேருந்து இருக்குது மீன், 30 பைசாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 ரூபா அந்த மாதிரி. ஆனால் கஸ்டமர் என்ன அந்த 30 பைசா மீன் அனுப்புங்க, 1 ரூபா மீன் அதெல்லாம் அனுப்ப மாட்டேன். ஹோல்சேலாக வாங்கினா தான் அந்த ரேட்டுக்கு வந்து. அந்த மீன் வந்து நம்ம மாநில கொண்டு போய் விட்டு வளர்த்து தான் கொடுப்போம். அந்த மீன் அனுப்பணும், அவங்களால அதை வளர்த்து அதை காப்பாற்ற முடியாது. ஓகே ஓகே. அதனால் சின்ன சைஸ் இந்த 30 ரூபா, 30 பைசா, 60 பைசா, 1 ரூபா அந்த மாதிரி அனுப்ப மாட்டான். ஸ்டார்டிங் பார்த்தா 3 ரூபா வந்து இருக்குது, 3 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா நான் மினிமம் 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும், அப்போ தான் மீன் அனுப்புவான். அந்த நம்பருக்கு ஜிபே 2000 ரூபா பண்ணிவிட்டு அவங்க பேர் ஊர் வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கேன். என்னென்ன மீன் வேணும் ஒரு 10 ஐட்டம் கேட்டாலும் அதுக்கேற்றாப்புல அந்த காசு, உங்கள் காசுக்கு ஏற்றாப்புல மேனேஜ் பண்ணி நாங்களே இப்போ ஒரு பாக்ஸ் போட்டு அனுப்பிச்சுட்டு பஸ்ஸில் ட்ரெயினில் போட்டுவிட்டு இந்த பஸ்ஸில் வருது இந்த நேரத்துக்கு வந்துருன்னு நாங்கள் அனுப்பிச்சுட்றோம். அவங்க காலையில் போய் அங்கே பஸ் ஸ்டாண்ட் போய் ஒரு 100 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா ஒரு பாக்ஸ் கேட்பாங்க. 100 ரூபா, 100 ரூபா ஆகும். ஆமாம், ஷிப்பிங் சார்ஜ் மட்டும். ஷிப்பிங் சார்ஜ். தண்ணி பச்சை கலர் மெடிசன் போடுவீங்களோ? இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக பச்சை கட்டிடும், பாசி கட்டிடுமா? ஆமாம், பச்சை கட்டி. இது என்ன பெரிய? இது பார்த்தீங்கன்னா எல்லோ ஜிபுரா. இதோட ப்ரைஸ் ஸ்டார்ட் எவ்வளோ வருது? ஜிபுரா 5 ரூபா, 6 ரூபா, 5 ரூபாலேருந்து 6 ரூபா ஸ்டார்ட் ஆகும்.
பார்த்தீங்கன்னா எஸ்கே கோல்டு. எஸ்கே கோல்டா? குழு கோல்டு அது தமிழ் இது சைஸ் வைஸ் ப்ரைஸா பார்த்தீங்கன்னா 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இன்னொன்று இவ்வளோ பெருசாக இருக்கு. பார்த்தனா இது அதோட பெரிய சைஸா? இதுவும் அந்தமாதிரி ப்ரைஸ் எவ்வளோ சொன்னீங்க ஸ்டார்டிங்? அது ஸ்டார்டிங் 250 ரூபா. ஜாப்பனீஸ் கோயா? இது ஜப்பான் கார்ப்பு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபிட் வரைக்கும் வளரும். 3 அடி வரைக்கும் வளருமா? பெரிய பெரிய இந்த ஹோட்டலு ஸ்விம்மிங் பூலு அதெல்லாம் போட்டு வளர்க்குறாங்களா, பார்த்தீங்கன்னா நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஆவா கையில் புட்டு ஊட்டலாம், வந்து கையில் வந்து சாப்பிடும். பார்த்து வந்து கார்ப்பு மீன் ஊட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருக்கோம். இது 3 அடி வரைக்கும் வளருமா? இது பார்த்தீங்கன்னா கோரா ஆயிட்டோம். கோராவா? வந்து கோல்டன் கோரா இருக்கு, சுனோ ஒயிட் இருக்குது, புழு கோரா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா புழு கோரா, கோல்டன் கோரா, சுனோ ஒயிட் கோரா. ஓகே, இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ வருது? 10 ரூபா வரும். 10 ரூபா பீச் வருமா? பார்த்தீங்கன்னா மூசு சின்ன சைஸு, இது அதில் பெரிய சைஸ். இல்லை பெரிய சைஸா? இது 10 ரூபா 15. இதுவும் கோல்டு வெரைட்டி தானே? ஆமாம், கோல்டு வெரைட்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு மூசு எஸ்கே லைனேடு ரெட் காப்பு ரூக்கின் எல்லாமே கோல்டு வெரைட்டி தான். கலர் தான் வேறு, மூசு வந்து பிளாக் ஆகிரும், எஸ்கே வந்து அந்தமாதிரி வந்துடும், கோல்டு தங்க கலர் இருக்கும். அந்த ஒரண்டா கோல்டு வந்து வந்து அதில் மண்டல அந்த ஹெட்டு வந்துடும், அந்த மண்டல அந்த அருமையாக வந்துடும். கலர் தான் வேறு, என்ன வெரைட்டி எல்லாம் ஒன்று தான், ஒரே வெரைட்டி தான். பார்த்தீங்கன்னா கல் ஐட்டம், கல் அந்த ரேக் விட்டு இங்கே தான் மொத்தமாக இங்கே இறக்கி வச்சுருவோம். உள்ள வீட்டுக்குள்ளே இருக்குது, இங்கே வச்சு வச்சு இங்கேருந்து அங்கே. ஆமாம், ஸ்டோனு. இது குடோன் மாதிரியும் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம், ஃபார்மாகவும் யூஸ் பண்ணுறோம். ஷாப்பு வந்தால் இங்கேயே வந்து ஃபிஷ்ஷஸ் வாங்கலாமா? அங்கே தான் வரணுமா? இங்கேயும் வந்தாலும் வாங்கிக்கலாம், அங்கே வந்தால் வாங்கிக்கலாம். அங்கே வந்தால் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். மீன், மீன் தேவையான தொட்டி, டேங்கு, கல், ஃபுட்டு, மெடிசன் அது இதுன்னு இங்கே வந்தால் மீன் மட்டும் தான் வாங்கிட்டு போவீங்க. இங்கே வரதுக்கு அங்கே ஒரே தான், நீங்கள் அங்கேயே வந்துடலாம். இங்கேயும் ஃபார்மை வந்து பார்க்கணும் ஆசை தான், வந்து பாருங்கள். ஒன்று அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீலர்ஸ்லாம் இங்கே தான் வரலாமா? அங்கேயே வந்து கூட எல்லாம் வாங்கிக்கலாமா? அங்கே கடைக்கு வந்தாலே போதும், இங்கெல்லாம் வர தேவை. இது லொக்கேஷன் என்னது? இது பார்த்தீங்கன்னா சப்தகிரி நகர், லட்சுமிபுரம். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வாங்கினா ஒரு 2000 ரூபாய்க்கு மினிமம் வாங்கினா தான் ஹோல்சேலாக பண்ணுவோம். அது வீட்டு கஸ்டமருக்கு. கடை கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்களே வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000, 10000, 20000 அவங்க கடைக்கு ஷாப்புக்கு ஏற்றாப்பில் அவங்களுக்கு எப்படி வியாபாரம் போதோ அதுக்கேற்றாப்பில் இது பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஃபார்முக்கு என்ன ஃபுட்டுலாம் போடுறீங்க மீனுக்கு? நம்ம வந்து எல்லாமே லைவ் தான் கொடுப்போம். டாப்னியா, நைஸு, அட்வான்ஸு, வாம்ஸு அந்த மாதிரி தான். ஃபார்ம் ஃபுட்டுன்னு இருக்கும், அதெல்லாம் தருவீங்களா? ஃபுட்டுலாம் கொடுக்க மாட்டோம். ஃபுட்டு நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாங்களா, அவங்க தான் ஃபுட்டு மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து எல்லாமே லைவ் தான், நம்மளுக்கு ஃபுட்டு போட்டால் கட்டுப்படி ஆகாது. லைவ் ஃபுட்டு தான் போடுவீங்க, அட்வான்ஸ் அந்த மாதிரி? நம்ம நம்மளே அடிச்சுட்டு வந்து போடுறது. ஓகே ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷாப்பில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு, ப்ரைஸ் இட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சாச்சு. இப்போ சம்மர் டைம்னால பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் தான் வச்சுருப்பாங்க. இப்போ சம்மர் டைம்னால ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வேறு ஃபார்மில் வச்சுருக்காங்களாம்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க கப்பி ஃபார்மே நம்ம விசிட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபார்மோட லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.